ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வ்ளாக் வந்து நான் வந்து நம்ம மேக்ஸ் கூட்டிகிட்டு வந்து ஆரம்பிக்கிறேன். காலையில் ஆயாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மகாக்கு வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அவளுக்கு லன்ச் வந்து என்னென்னா ஃப்ரைட் ரைஸும் பன்னீர் இருக்குது. அந்த பன்னீரை வந்து டோஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம், கேபேஜ் எல்லாமே புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக் இருக்குது, சோயா சாஸ் எடுக்கணும், அவ்வளோதான். பெருசாக வேறு எதுவுமே தேவையில்லை, ஏன்னா இது கிட்ஸ் வேர்ஷன்னால் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஸோ ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸை வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து நம்மளோட மாயர் பேன் இருக்குல்ல, அதை தான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்னா இல்லை, இது ஆல்ரெடி நான் வந்து மூணு நாலு தடவை யூஸ் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இது வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மகாக்கு வந்து இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. லெமன் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த பேன் ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ நம்ம மாயர் பேன், இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிடலாம். எப்போவுமே இந்த பேனில் வந்து நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சே குக் பண்ணுங்கள். பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதில் வந்து நம்ம பட்டர் போட்டுடலாம். ஸோ நீங்கள் பட்டர் போடணும்னு இல்லை, நான் இது கூட போட்டுக்கலாம், ஆயில் கூட போட்டுக்கலாம். ஸோ பட்டர் மெல்ட் ஆகிட்டு இருக்கிற கேப்பில் ஒரு டீஸ்பூன் வந்து பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். பூண்டு ஃப்ரை ஆனால் அவ்வளோ வெஜிடபிள்ஸையும் போட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்க போகிறேன். அதை நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிட்டுருக்கிற டைமில் நான் வந்து பன்னீர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த தோசை தவாவில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட போகிறேன். ஸோ இது நல்லா டோஸ்ட் ஆகட்டும் ரெண்டு சைடும். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வதக்கிடுங்க, அதுதான் மெயின். அந்த பச்சை வாடை இருக்கவே கூடாது, இருந்தால் சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால இப்போ ஆல்மோஸ்ட் இது நல்லா வதங்கியாச்சு. ஸோ பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைடு வந்து கெச்சப் வைக்க போகிறேன். அதனால் ஸோ இப்போ வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணிட போகிறேன். இன்றைக்கி வந்து அவளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் தான். ஒரு மினி ஆப்பிள் எடுத்தேன், சின்ன ஆப்பிள் இருக்கும்ல உள்ளதில், சின்ன ஆப்பிளாட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து இந்த கேல ஆப்பிள். ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் இந்த சைடில் வந்து இந்த மினி மஃபின் சிலிக்கான் மஃபின் கப் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மகாவோட ஃபேவரட் நியூட்டெல்லா. பீனட் பட்டர் கூட வச்சுக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். இது கொஞ்சம் எக்ஸைட்டிங் ஆக்கிறதுக்கு வேண்டி, ஆப்பிளை வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங் ஆக்கிறதுக்கு வேண்டி நியூட்டெல்லா. ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் நம்ம லஞ்சை பேக் பண்ணிடலாம். ஸோ வெஜ்ஜீஸ் வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சுகர் போடணும் கொஞ்சம், டேஸ்ட்டுக்கு வேண்டி ஒரு ஸ்பூன், நிறைய போடாதீங்க, ஒரு ஸ்பூன் போ, ஒரு ஸ்பூன் கூட இல்லை, அரை ஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் வினிகர், வினிகரும் வந்து அந்த பேலன்ஸ் டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறது.
வந்து நம்ம ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் போட்டு நல்ல மெல்லமா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, உப்பு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுடலாம். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன், அவ்வளோதான். ஃப்ரைட் ரைஸ் ரெடி, இதை லஞ்சில் பேக் பண்ணிடலாம். மகாக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் பன்னீர் வித் ஹோம்மேட் கெச்சப், இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஆப்பிளும் நியூட்ரலாம். சூப்பராக இருக்குல்ல, நம்மளே சாப்பிட்லாம் போல இருக்குல்ல. சரி, ஓகே. ஸோ இப்போ மகாவை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ரெண்டாவது விலாக் எடுக்கிறேன். மகா குட்டி ஸ்கூலுக்கு ரெடி ஆயாச்சு பார்த்தீங்களா. அழகு, டீ குடிக்கிறியா? அது அது என்னோட மக்கில் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கா. ஓகே, அவள் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவள் ஸ்கூல் போயிட்டு நான் நெக்ஸ்ட் அடுத்து பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். அண்ணா இருக்காங்க, எங்கள் அத்தை. மகா ஸ்கூலுக்கு போகும்போது பாய் சொல்கிறதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதுதானே, நீ பாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். நீ டெஸ்ட் நல்லா எழுதுனா. நீ டெஸ்ட் நல்லா எழுதுனா. ஓகே, நீ கண்டிப்பா நல்லா தான் எழுதுவ, ஏன்னா எல்லாம் படிச்சிச்சு. அப்படிதானே, யோசிச்சு எழுதணும் சரியா, அவசர அவசரமா எழுதக்கூடாது. ஓகே, உன் பேக் எடுத்துக்கோ. உன் பேக் எங்க? உங்கள்கிட்ட இன்னொன்னு காணிக்கணும்னு இருந்தேன். இங்க பாத்தீங்களா, இதுதான் என்னோட நியூ ஹேண்ட்பேக். ஸோ என்ன ஹேண்ட்பேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் தாய்லாந்துலேருந்து வாங்கிட்டு வந்த பேகு. இது வந்து நம்ம சிப்பும் இருக்குது, நம்ம எமர்ஜென்சிக்கு வந்து இந்த இருக்குல்ல, இதை வந்து இதில் லாக் போட்டுக்கலாம். எப்படி, எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இப்படி லாக் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு காணிக்கிறேன்னா பார்த்தீங்களா. இது வந்து இந்த சைடில் இப்படி வந்துடும், ஏன்னா இதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பட்டன் இல்லைடா, ஒரு நிமிஷம், இந்த பட்டனை வந்து எடுத்துட்டோன்னா இதை விரிச்சுக்கலாம். நல்ல பெரிய பேக்காக இருக்கும். இது ஓப்பன் பேக்காகவும் வச்சுக்கலாம், சிப்பும் போட்டு க்ளோஸ் பேக்காகவும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மகாவோட ஸ்கூல் பேக். மகா எடுத்துக்கோ, எல்லாம் அம்மா பேக் பண்ணியாச்சு உன் பேக்கில். இந்தா, ஓகே, சிப்பு சிப்பு. மகா இஸ் ரெடி. பிரேக்ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அம்மா வந்து முழு கோதுமை இருக்குல்ல அதை போட்டு சூப்பராகிட்டு ஒரு மாவு அரைச்சி கொடுத்துட்ருக்கா, தோசை மாவு. ஸோ முழுசாக கோதுமையை ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி கொடுத்துட்ருக்கா. கோதுமை தோசை எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி வரவே வராதுல. ஆனால் அம்மா சூப்பராக அரைப்பா மாவு. தோசை மாவு அரைக்கிறதுல அம்மாவை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இந்த ரெசிபி எப்படின்னு நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். ஓகே, லைன்லேயே இருங்க, இப்போவே கால் பண்ணி கேட்கலாம் அம்மா எப்படி இந்த மாவு அரைச்சாங்க அப்படின்னு. அம்மா, ஆமாம்மா, சதீஷோட ஃபோன்லேருந்து கூப்பிடுறேன். நீ வந்து எனக்கு ஒரு கோதுமை மாவு அரைச்சி தந்தேல்ல, ஒரு நிமிஷம் இருக்கு, அந்த சீஸ் நல்லா தான் இருக்கு, இந்த அலுமாரி அந்த, ஒரு நிமிஷம் லைன்லேயே இருந்துக்கோ. அந்த பேண்ட்ரி ஷெல்ஃபில் இருக்குது, பின்னாடி இருக்குது, சீஸ் ஒரு பாக்ஸ் இருக்குது. நீ எனக்கு ஒரு கோதுமை தோசை மாவு அரைச்சி தந்தேலோ, நேத்து தந்தேலா, அது எப்படி அரைச்ச? ஆமா, ஒரு கப்பு கோதுமை, ஒரு கப் புழுங்கல் அரிசி, அப்படிதானே? கா கப், கா கப், ஆ கா கப், ஆ கா கப் புழுங்கல் அரிசி, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் உளுந்து, ஆ அப்புறம் ஒரு பெருங்காயம் வெந்தயம், ஓகே, ஒரு கப் கொஞ்சம் 4 கப் எல்லாம் அரைக்கணும்னா அதுக்கு தக்கன கூட்டிக்கணும். 4 கப் போட்டேனா 1 கப் அரிசி போடணும், ஆ ஒரு கா கப் உளுந்து கொஞ்சம் போட்டா போதும். சரி சரி. ஸோ ஒரு கப்பு ஒரு க நான் சொல்கிறேன் கேளு, நான் சொல்கிறேன் கேளு, ஒரு கப்பு கோதுமை, கா கப்பு அரிசி, கொஞ்சோண்டு வெந்தயம்,
அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உளுந்து, அப்படிதானே? சேர்த்து ஊற போட்டு கிரைண்டர்ல அரைச்சிட்டு, அப்படிதானே? சரி சரி, நான் ஒன்னும் விலாகாக்க எடுத்துட்டு இருக்கேன். ஆமா, நீ பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சரி வைக்கவா? ஓகே, சரி சரி சரி, வைக்கிறேன். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆ, சாம்பார் தான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, சரி சரி சரி, ஓகே. ஆமாம் ஆமாம், தண்ணி ஊற்றுறேன். சரி வைக்கவா? சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்து, சூப்பராக இருந்துச்சுமா, சூப்பராக இருந்துச்சு. ஆ வைக்கவா? ஓகே. ஆ ஓகே. அம்மா வந்து பயங்க விலாக் எடுக்கிறேன்னு சொன்னா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே, நான் இந்த தோசை வந்து இப்போ சுட்டு வச்சுட்டே இருக்கேன், எல்லாருக்கும் சேர்த்து சுட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது காணிக்கிறேன். ரெசிபி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இருந்தாலும் இன்னொருக்க சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ 2 கப்பு முழு கோதுமை போடுறீங்கன்னு வைங்களேன், அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 கப்புக்கு வந்து 1/2 கப்பு அரிசி, அதுக்கப்புறம் 1/4 கப்பு உளுந்து, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம். இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு பவுலில் போட்டு முந்தின நாள் நைட்டே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே கிரைண்டரில் அரைச்சி எடுத்துருங்க. ஸோ இது மிக்சிலேயும் நீங்கள் அரைச்சிடலாம், நல்லா ஊறிடுச்சுன்னா நீங்கள் வந்து மிக்சிலேயும் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வச்சுருங்க. வெளியே வச்சிங்கன்னா புளிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும்போது உப்பு தண்ணி கொஞ்சம், அம்மா வந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட்டு மாவு கலக்கிட்டு முருகலாட்டே தோசை ஊற்றிடலாம், ஈஸியாக வரும் உங்களுக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு போய் அம்மாவோட சேனலில் போய் அங்கேயும் கமெண்ட் கொடுங்க. அம்மாவோட சேனல் நேம் நாஞ்சில் சரோ சமையல். ஓகே, என்னோட பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் நேற்று வந்து ஈவினிங் வந்து உளுந்த வடை சுட்டோம். ஸோ அந்த உளுந்த வடையை வந்து சாம்பாரில் போட்டு சாம்பாரோட ஆக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உங்களுக்கு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து மத்தியானம் லஞ்ச் பண்ண வந்திருக்கேன். ஸோ லஞ்சுக்கு வந்து கோவக்காய் பொரியலும் புளியோதரையும், ஸோ அதுக்கு ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அங்கே பானையில் வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பொரியல் வச்சிடலாம். கோவக்காய் எல்லாத்தையும் நீல வக்கில் நறுக்கியாச்சு. இப்போ வந்து இந்த இரும்பு சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ எதுவுமே போட போகிறதில்ல, எனக்கு ரொம்ப சிம்பிளாக வச்சிட போகிறேன். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு இனி பெருசாக ஒன்றும் இல்லை, நல்லா வதக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதுக்கு ஒரு மூடி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு நான் வந்து ஒரு மூடி போட்டு இது வந்து ஒரு 8-10 நிமிஷம் வேகட்டேன்னா. இப்போவே நான் உப்பு போடல, ஏன்னா கோவக்காய் வந்து சுருங்கும், அதனால் உப்பு இப்போ போட்டால் ஜாஸ்தி ஆகிடும். கடைசி நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் இந்த கோவக்காய் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து சால்ட்டு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இதில் தேவைக்கு தக்கன சால்ட் போட்டுடலாம். சால்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும் அது. ஸோ ஃபுல்லாக குக் ஆகி முடிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சில்லி பவுடர் போடப்போம். ஸோ கொஞ்சமாக சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா பவுடர். ஸோ இந்த 2 தான் போடுறேன், வேறு எதுவுமே போடல. போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை நான் எடுத்துட்டு இதே சட்டியில் வந்து புளியோதரை குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படின்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ புளியோதரைக்கு குழம்பு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதே அந்த கோவக்காய் பொரியல் வச்ச கடாயிலேயே வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலைப்பருப்பு போடணும், ஆனால் என்கிட்ட கடலைப்பருப்பு இல்லை. நான் அதனால் உளுத்தம் பருப்பும் போட்டுட்டு நிலக்கடலை போடணும். பீனட்ஸ் இருக்குல்ல, ஸோ பீனட்ஸ் வந்து தாராளமாக போட்டுக்கோங்க. ஒரு கையெல்லாம் போடலாம். ஸோ அது வந்து நல்லா பொரியட்டும். ஸோ அது நல்லா பொரிஞ்சாச்சு. இந்த டைமில் கொஞ்சோண்டு வெந்தயம், அதுக்கப்புறம் வரமிளகா, ஒரு 5-6 வரமிளகாவை கட் பண்ணி போடுங்க.
கட் பண்ணி போட்டுட்டு அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு லிட்டை வச்சு மூடிடுங்க, ஏன்னா அது வந்து தெரிக்கும் அதனால். ஸோ கருவேப்பிலை வெடிச்சாச்சா, இப்போ வந்து கொஞ்சம் நல்ல மிளகு, முழு நல்ல மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம். ஸோ இது வந்து ஆத்தென்டிக்காக பண்ணக்கூடிய அந்த கோயில் ஸ்டைல்லாம் இல்லை, இது வந்து குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு புளியோதரை. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இந்த டைமில் நம்ம வந்து புளி ஊற்றிடலாம். ஸோ புளி போடுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ மஞ்சப்பொடி போட்டாச்சு, இப்போ வந்து புளி ஊற்றிடலாம். நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி பேஸ்ட்டு தான் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விடணும், தண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ புளி பேஸ்ட் ஊற்றியாச்சு, கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா அது வந்து சேர்ந்தாப்பில் கொதிக்கணும்ல, அதுக்கு வேண்டி கொஞ்சம் தண்ணி தேவை. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நார்மலாக பண்ணுற மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா. இப்போ வந்து ஒரு லிட்டை வச்சு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸோ இங்கே பாருங்கள், அது மூடி வச்சோன்னே அது குக்காகி அப்படியே அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு, பிரிஞ்சு வந்து அப்படியே சுண்ட இதாகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் தேவைக்கு தக்கன உப்பு போட போகிறேன். உப்பு வந்து நான் ஏன் முதலே போடலைன்னா, நான் புளி பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணேன், நான் ரெடி பண்ணேன்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சேன்ல, அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருந்தேன், அதனால் கடைசி வத்தினோன்னே எவ்வளோ உப்பு தேவையோ அதை போட்டுக்கலான்னு ஃபஸ்ட்டு போடல. அதுக்கப்புறம் ஃபைனலாட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வெந்தயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடி. ஸோ நான் இன்னொரு வேர்ஷன் உங்களுக்கு வந்து ஒரு நாள் போடுறேன், அதில் வந்து நான் கடைசி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது, வரமிளகா இருக்குல்ல, ஒரு 10 வரமிளகாவும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் நல்ல வெறும் சட்டியில் வறுத்து அதை பவுடர் பண்ணி அதை கடைசி போடுவாங்க, அது வாசனைக்கு வேண்டி. நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக இது பண்ணுறதுனால வெந்தயப்பொடி போட்டேன். ஸோ அவ்வளோதான், புளியோதரைக்குள்ள மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனவுடனே நீங்கள் ஒரு கண்டெய்னரில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாது. ஏன்னா நம்ம வந்து சுத்தமாக தண்ணியே இல்லை பார்த்தீங்களா, எண்ணெய் சுத்தம் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு, அதனால இது அப்படி இருக்கும். உங்களுக்கு ரைஸில் காலையில் ரைஸை மட்டும் வடிச்சிட்டு அந்த சூடான ரைஸில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஸ்பூன் போட்டு கிண்டி நீங்கள் புளியோதரை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய புளியோதரை மிக்ஸ். ரைஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ புளிக்காய்ச்சல் தேவையோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து ரைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் உதுரா வைக்கணும், அதனால தான் நான் வந்து வடித்தேன் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுக்கு பதிலாட்டு. ஸோ அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி லஞ்சு புளியோதரை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல், ப்ளெயின் ரைஸு, அதுக்கப்புறம் இது வந்து மகாக்கு காலையில் வச்சோன்ல அந்த ஃப்ரைட் ரைஸ். ஸோ இதுதான் லஞ்ச். ஸோ இந்த வீடியோவை வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் ஹாலோடி முடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து மகாக்கும் மஹிக்கும், மெயினாக மகாக்கு தான், கொஞ்சம் டிஷர்ட்ஸும் லெக்கிங்ஸும் வாங்குறதுக்கு வேண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மகாவோட ட்ரெஸ் எங்கே வாங்குவீங்கன்னு. நாங்கள் இந்த கடையில் தான் வாங்குவோம், நாகர்கோயிலில் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த யூனிகார்ன் டிஷர்ட்டு, இது வந்து சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு, இதோட ப்ரைஸ் வந்து 260.
பனியன் வந்து நல்ல திக்கான நல்ல குவாலிட்டியான ஒரு பனியன். ஸோ இது இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ செகண்டு இந்த மாதிரி எல்லோ டிஷர்ட் கீழே வந்து ஃப்ளோரல் அந்த டிசைன் மாதிரி போட்டு, இதோட ப்ரைஸும் 260. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மஹிக்கி காணிக்கிறேன் உங்களுக்கு, இது ஒரு ஃபுல் ஃப்ராக் மாதிரி வரும். ஸோ இது வந்து ஜாக்கெட் ஃப்ராக், இது வந்து உள்ளே வரும், இதுக்கு மேலே வந்து இந்த ஜாக்கெட் வரும். இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாக்கெட் ஃப்ராக் 595 இது. அடுத்து இந்த டிஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது வந்து ஒரு லாமா. ஸோ லாமா வச்சு லாமா டிசைன் போட்டு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டு. இந்த டிஷர்ட்டோட ப்ரைஸும் 260 தான். ஆமாம், 260 தான் இல்லை, இதோடைய ப்ரைஸ் வந்து 320 இந்த டிஷர்ட்டோடது. ஆனால் குவாலிட்டி வந்து நல்ல திக்கான நல்ல குவாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கேர்லியான ஒரு டிசைன் என்ன. ஸோ இது வந்து 260 இந்த டிஷர்ட். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரைஸோடி சொல்லுங்கன்னு கேட்டதுனால தான். ஸோ இது வந்து மஹிக்கின்னு வாங்கினேன், ஒரு நைட் கவுன் மாதிரி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 340. இதில் வந்து இன்னொன்று வாங்கினேன். ஸோ இதுவும் ஒரு டிஷர்ட் மஹாக்கு. இந்த டிஷர்ட் மெயினாக அவளுக்கு வந்து டிஷர்ட்டும் லெக்கிங் தான் நிறைய வாங்கணும். ஸோ இதோட ப்ரைஸும் 260. இது ஒரு ஃபுல் ஹேண்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து மஹிக்கு வாங்கின நைட் கவுன் சொன்னில, அந்த நைட் கவுன். இதோட ப்ரைஸ் வந்து 340. இது வந்து டிஸ்னி பிராண்ட் ஆக்சுவலாட்டு. ஓகே, ஸோ இது வந்து 340 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஹலோ சம்மர் அப்படின்னு ஒரு சம்மர் டிஷர்ட். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 260. ஸோ இது வந்து ஒரு ஹலோ சம்மர் அப்படின்னு ஒரு டிஷர்ட்டு, இது வந்து 260 அகெயின். அதுக்கப்புறம் இல்லைங்க, இது ஒரு ரேட்டு பார்த்துட்டு. ஆமாம், 260. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டிஷர்ட், இது வந்து ஒரு பன்னி டிசைன் போட்டு, இந்த டிஷர்ட்டோட ரேட்டு வந்து 290. ஓகே, ஸோ அவளுக்கு வந்து அந்த டிஷர்ட் கூட போடுறதுக்கு வந்து லெக்கிங்ஸ், ஆக்சுவலாக மஹாக்கு ட்ரெஸ் வாங்கி ரொம்ப நாளாச்சு. ஸோ அவளோட லெக்கிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் இதாகிடுச்சு, பழசாயிடுச்சு. ஸோ அதனால் மெயினாக அவளுக்கு வாங்குறதுக்குன்னு தான் போனோம். ஸோ இந்த ஷார்ட்ஸ் வாங்கினேன், இந்த ஷார்ட்ஸோட ரேட்டு 500 or 540 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய கலர்ஸில் லெக்கிங், இது ஒரு லைட் பிங்க், எல்லாமே அந்த டிஷர்ட்டுக்கு மேட்சாக வர்ற மாதிரி. இது ஒரு ஆரஞ்சு கலர், இது வந்து ஜெக்கிங்ஸு, பிளாக் கலர் ஜெக்கிங்ஸு. இதோட ரேட் வந்து 249. இந்த லெக்கிங்ஸோட ரேட் வந்து அப்படி பண்ணக்கூடாது, 199 இந்த லெக்கிங்ஸோடது. என்னம்மா பற்றி அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இதோட இது வந்து என்னது, ஒரு லெக்கிங்ஸ் ப்ளூ. தென் இது எல்லா லெக்கிங்ஸ்லேயும் ஒரு ஒரு கேம் வச்சுருக்காங்க பாருங்க உள்ளே, இப்போ தான் பார்க்குறேன் நான். ஸோ ரெட் கலர், இது வந்து ஒரு எல்லோ கலர். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கேம் வச்சுருக்காங்க. மஹா வந்து ஓப்பன் பண்ணால் அவளுக்கு ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து கொஞ்சம் ப்ளூமர்ஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த ஷூ வந்து மஹிக்கு வாங்கினேன், சும்மா சாஃப்டாட்டு எவ்ரிடே யூஸ்க்கு போடுற மாதிரி ஒரு ஷூ, பிங்க் அண்ட் பிளாக். ஸோ முக்கால்வாசி எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கலாம். நாங்கள் மழலையில் வாங்கினது. இப்போ நான் எங்களுக்கு வந்து நாங்கள் மழலை போயிட்டு லென்ஸ்க்கு போயிருந்தோம். ஸோ எதுக்கும் போயிருந்தோன்னா மெயினாக மேக்ஸுக்கு வந்து பெல்ட் வாங்குறதுக்கு. ஸோ இது மேக்ஸுக்கு வாங்கின பெல்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஐட்டம் வாங்கணும், அதை காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இதை வாங்கினதெல்லாம் நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் வீடியோவில் நான் போட்டதில்லை. கொஞ்சம் அந்த காஸ்மெட்டிக்கில் அந்த பேண்டு, ஹெட் பேண்ட், கம்மல், அது மாதிரி. ஸோ கொஞ்சம் பேண்டு வாங்கணும், ஒயிட் கலர் மெயினாகிட்டு மகா ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகிறது மாதிரி. ஓகேயா, அதுக்கப்புறம் இந்த பேண்டு எனக்கு வாங்கினேன், ரெண்டு ஹெட் பேண்டு, அப்புறம் கம்மல் தான் கொஞ்சம் நிறைய வாங்கினேன். இப்போ மகா வந்து இந்த மாதிரி கம்மல்லாம் நல்லா ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்கா, அதனால அவளுக்குன்னு வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு க்யூட்டான கம்மல். அதுக்கப்புறம்
இது ஒரு கம்மல். ஆக்சுவலி இந்த கம்மல் எனக்கு வாங்கினேன், இது மகாவுக்கு வாங்கினேன், சின்னதாக ஸ்டட்டு. இதுவும் அவளுக்கு தான் வாங்கினேன். இது ஒரு கம்மல், இப்படி ஃப்ளார் டிசைன் மாதிரி. அதுக்கப்புறம் இது இந்த கம்மல் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு, இது பார்த்தீங்களா பிங்க் கலரில். நெக்ஸ்ட்டு இது ஒன்று, அப்புறம் இது அது கூட உள்ளது. இது வந்து இந்த ஃப்ளார் பெட்டல் மாதிரி, சூப்பராக இருக்கலாம். ஸோ இவ்வளோ தான், இதோடு இன்றைக்குள்ள வ்ளாகை முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.